வந்துருச்சு. இது நல்லா இருக்கு. சீக்கிரமா வேலையை முடிடா. எனக்கு கொஞ்சம் கீழே தூக்கி போட. ஒட்டா போச்சு, பெருசா எடுத்து போடுற. நீ தானே கீழே போட சொன்னு நாம வேகமா தாண்டா வர்றோம். நல்ல போல நீயா சொல்லிய. நீ என்ன பண்ண போற? வேற வழி இல்ல. இதெல்லாம் உன் அண்ணன் கையில வச்சுக்கடா. போச்சு, நான் உன்னைய புடிச்சிட்டா. ஒழுங்கு மரியாதையா நீயே கீழே இறங்கி வந்துடுறான். நிக்கவே முடியல, வந்துருது. பரவாயில்ல, இருக்கட்டா. இந்த அளவுக்காவது நிக்க முடியுதுல்ல. இப்படி கிட்ட வந்து கத்தாதரா. உங்களை பிடிக்கிறதெல்லாம் எனக்கு அசால்ட்டான வேலைடா தெரியுமா? இப்போ என்னோட வேலையில யாருமே குறுக்கிட முடியாது. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வேலை போவீங்கன்னு கேள்விப்பட்டேன். சீக்கிரமா நாம பணக்காரன் ஆட வேண்டியதுதான். நான் பணக்காரன் ஆயிட்டு, பணக்காரன் ஆயிட்டு. சரி, நாம முதல்ல பாஸுக்கு கால் பண்ணுவோம். வணக்கம் முதலாளி. ஹலோ, இந்த பொக்க பாசு வாங்கி தந்த பொக்க போனுக்கு என்ன ஆச்சு? உங்களை இல்ல மிஸ்டர் லீ, டிவில என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒன்றும் அந்த மாதிரி பேசலையே. கடைசியா அந்த ரெண்டு கரடிகளையும் நான் புடிச்சு வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அந்த கரடிகளுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும். என்னது, பிளட் டெஸ்ட் பண்ணணுமா? அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாதான் நம்மளால அந்த கரடிகளை விற்கவே முடியும். ஆனா பாசு, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதே. வேணும்னா ஒரு டாக்டர் அனுப்பி வைங்க. அதெல்லாம் அனுப்பவே முடியாது. நீ இதை எப்படியாவது இதை பண்ணி ஆகணும். சீக்கிரமா வேலையை முடி. இவனுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? பாதுகாப்பு கவசம் ஒரு கண்டெய்னரு. அப்புறம் ஏடா இது ஊசி அண்டா சைஸ்ல இருக்கு. எவ்வளவு கடை அனுப்பி வச்சிருக்கீங்க? என்னால இதை பண்ணவே முடியாது. ஆனா நான் மட்டும் இதை பண்ணலன்னா அந்த பாசு என்ன டார்ச்சர் பண்ணியே சாவடிச்சு விடுவான். வேற வழியே இல்லை. என்னால முடியாதுடா. இப்ப நான் என்னதான் பண்றது? நான் மட்டும் இதை பண்ணாம விட்டுட்டா பாசு கண்டிப்பா என்ன வேலையை விட்டு தூக்கி போடுவான். கடவுளே, எனக்கு எதுக்குதான் இதை நடந்து வந்துச்சோ? மறுபடியுமா? இது வலிக்குது. என்னது?
பூசிடா தம்பி. அவன் நம்மள பூட்டி வச்சிட்டோம். நம்ம ஏதோ யூனிஃபார்ம்ல போட்டுறோம். இது எனக்கு பிடிக்கவே இல்ல. திரும்பி பாறோம். லாகர் வீக். நாம தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியலடா தம்பி. அவனுக்கு நல்ல போடத்தை கத்து தரலாம். சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா இல்லையா? அது வந்து முதலாளியே, நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் போடணும் பாய். எங்க போனாலும் விட மாட்டோம். அவங்க போட கூடாது. போடுறத நிறுத்து. எடுத்து விட்டடா. மாட்டிங்கடா. எப்படி சுடுறதெல்லாம் எனக்கு கை வந்த கலையாச்சு. எவ்வளோதுரா இது? உள்ளது போச்சா? ரொம்ப நல்ல நேரம்டா. நீங்க சும்மாச்சுக்கு தானே விளையாடுறீங்க. சரி சரி, எனக்கு மெதுவாக அடிக்கடா. ப்ளீஸ்டா, என்னை விட்டுருக்கடாடா. எங்கேயாச்சும் ஓடிடுறா. என்னை விட்டுருக்கடா. அப்ப சரி, முதல்ல இந்த டிரெஸ்ஸுக்கான சாவியை கொடு. முதல்ல என்னைய கழட்டி விடு, இல்லைனா அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் நீனு. சரிடா சொல்லடா, நீ ஜெயிச்சிருடா. கிச்சு கிச்சு பண்ணது போது நிறுத்துறா. சாவி வீட்டுல இருக்குடா. சரி தம்பி, என்னோட பாக்கிட்டா அவங்க எப்படியும் பார்க்கல. முதலாளி, நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். முதலாளி, எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இப்ப வரைக்கும் இருக்கு. நீ சாப்பாடு தேடல, சாமியை தான் தேடிட்டு இருக்க. அடியாய் ஒன்று, என்னோட புது கண்ணு. ரெண்டு பேரும் கைய தூக்குடா. இதோட வாங்கிக்கோ. என்ன விருப்பத்திருக்கீங்களா? பரம்பரை ஓடுதுறான். அது ஒழுங்க வச்சுக்கிறான். சரி சரிப்பா, நம்ம சமாதானம் ஆயிடலாம். சரிப்பா சரிப்பாடா, சாமியை கொடுத்துறேன். புரிஞ்சுக்கோ. சாமி கிடைச்ச சந்தோஷம். டேய் அண்ணா, இப்ப நம்ம யூனிஃபார்ம் கழட்டியாச்சு. நம்மள சிறை பிடிச்சவர நாம இப்ப கவனிச்சே ஆகணும். சரி விடுக்கடா, என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு போகடா. சீக்கிரம்டா, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கடா. ஏதோ வந்துட்டா. ஒரு நாளைக்கு நானும் உங்ககிட்ட ஜெயிச்சு காட்டுறா. என்ன மாதிரி அறிவாளியான மட்டும்தான் சாச கூட பிளட் ஏமாத்த முடியும். ஹலோ, என்னத்தடா நீ எனக்கு அனுப்பி வச்ச? எவனும் அந்த கரடிங்களை வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். முதலாளி, நீங்க சொன்னதுதான் நானும் பண்ணேன். என்னமோ தப்பு நடந்திருக்கு. திரும்பவும் உனக்கு ஒரு பார்சல் அனுப்புறேன். அந்த பார்சல் வச்சு மறுபடியும் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து அனுப்பு. முதலாளி மாட்டிக்கிட்டே.
சைபேரியன் புலி உலகத்தில் இருக்கிற புலிகளை விட மிகவும் பெரியது. இதோட மொத்த எடை 222 கிலோ. இதோட எடைக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல் அமைப்பு பெரியதா இருக்கிறதுனால மத்த விலங்குகள் இதை பார்த்து ரொம்பவே பயப்படும். அது மட்டும் இல்லாம இறைகளை தேடுறதுலயும் ஓடி பிடிக்கிறதுலயும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குது. ஹலோ, காஸ்ட்ளே கடையா? இன்னைக்குள்ள எனக்கு ஒரு புலி காஸ்டியூம் கிடைக்குமா? நிஜமாவா? எனக்கு கிடைச்சிருமா? இந்த காஸ்டியூமை வச்சு அந்த காரணிகளை இன்னைக்கு இந்த காட்ட விட்டே தோற்றேன். பயந்துட்டியா? நீ ஒன்றும் கவலையே படாத, அது நான் தான் எதுக்கு பயப்படுறேன். சரி விடு, இதுக்கப்புறம் எனக்கு அந்த காரணிக பிரச்சனையே இருக்காது. அவங்க ரெண்டு பேரும் தொல்லை இல்லாமல் நான் இந்த காட்டில் இருக்கிற எல்லா மரத்தையும் அப்படியே ஜாலியாக வெட்டுவேன். என்னோட காணவும் நிஜமாக போகுது. அப்புறம் நானும் அப்படியே சீக்கிரமாக பணக்காரன் ஆயிடுவேன். ஆமா ஆமா, டீக்கியும் பாபும் கூட தொல்லை பண்ணாம இருக்காங்க. இன்னைக்கு நாள் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் யாருக்கிட்டையும் கேட்டு எடுக்கணும் அவசியம் இல்ல. எனக்கு தேவையானது நான் எடுத்துக்குவேன். எனக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டணும். எனக்காக மரத்தை வெட்டி கொடுங்க, உடனே பண்ணுங்க. இந்த புலிய பார்த்த எங்க போத்த மாதிரியே இருக்கு. பொண்ணு கிட்ட போய் சொல்லணும். என்னால இது முடியாது, நான் எப்படி இதை பண்ணுங்க? என்ன உணர்ந்துட்டு மரத்தடி விட்டுருக்கா இல்லன்னா ஒன்னு நான் விட்டுமா? நாம நினைச்சது கூட இந்த பிளான் ரொம்ப நல்லா வேலை செய்து என்னோட வேலையை சேர்த்து இவங்களே பாத்துறாங்க. புத்திசாலி தாண்டா. கிக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவனுக்கு என்ன பைத்தியமா? டேய் அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, அந்த புலி மரத்தை வெட்ட சொல்லி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு போய் எதிர்க்க மாட்டா. என்னோட வேலையை பார்க்கணுமே. எங்க என் அண்ணன்? என் அண்ணன் கிட்ட யாரும் வச்சுக்கவே கூடாது. நான் உன் அழிக்கவே விடவே மாட்டேன். அதையும் பார்த்துடலாம். என்னது? அது நிஜமாவே லாகர் விக் தான். இத விக் கிட்ட வச்சுக்கிட்டீங்களா? இதுதான்டா உங்க நிலமா? கண்டு போச்சு, என் கண்ணுலயே அடிச்சுட்டானே, கண்டு தெரியலையே.
என்னடா இது, இவங்க ரெண்டு பேரும் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நாம் இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பழிக்கு பழி வாங்குற பிளானை நாம் செயல்படுத்த வேண்டியதுதான். ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அங்கே பாரு, நிஜமாவே அதை விற்குதாண்டா. ரெடி. நீங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள கேட்ட போட்டிருக்க. ஹலோ ஜூவா, உங்களுக்காக நான் ரெண்டு காரணிகளை முடிச்சு வச்சிருக்கேன். பேக்கிங்லாம் முடிச்சு ரெடியா இருக்காங்க, வந்து தூக்கிட்டு போலாம். ஒழுங்கா வேலையை பாருங்க, இல்லைன்னா உங்களையும் ஜூ கணிச்சு வச்சிருவோம். பபு, பபுலு அந்த புலி லாகர் விக்குன்னு சொன்னதை நான் கேட்டேன், உனக்கு கேட்டதா? நல்லாவே கேட்டச்சு யார சாரே. இப்போ நம்ம என்ன பண்றது? அந்த கரடிகளை மட்டும் நான் பிடிச்சிட்டு போனா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். தடுக்கவே முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்ன நடக்குது? நீங்க ரெண்டு பேரும் எப்பறம் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்தீங்க? சாதிச்சிட்டா. ஞாபகம் இருக்கா? இவன் கூட்டு சேர்ந்ததுனாலதான் எல்லாம் வந்தது. என்கிட்ட மோதாதீங்க, நல்லதுக்கு இல்ல. சரி சரி, நீ ஓடு ஓடு. ஆனா நான் யாருன்னு இப்ப உனக்கு காட்டுறடா. ரெண்டு பேரும் எங்கடா ஓடி ஒளிகிறீங்க? நாய் ஓடாதீங்கடா. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னது, இவ்வளவு பணம் கிடைக்குமா? ரொம்ப நல்லதுரா, நீங்க அப்படியே ரா மாட்டியம். உண்டால இதுக்கு மேலையும் ஓட முடியாது. என்னது, ரொம்ப நல்லதா போச்சு, நீ வந்துட்டியா? ஹேய், நான் சொன்ன காரணம் ஏதோ இங்கதான் இருக்குது. சீக்கிரமா நீ இங்க வந்து. நீ என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கோ? நான் தான் பாத்துட்டு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உங்களை பிடிக்கிறத விட அதை பிடிச்சாதான் எனக்கு பணம் அதிகமா கிடைக்கும். இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது புரிய வைக்கிறீங்களா? என்ன சொல்லிக்கிட்டு எப்படி தப்பிக்க போற தெரியலையே. இங்க ஒரு ஓட்டம் இருக்குமா? போய் ஒளிச்சுக்க வேண்டியதான். எங்க போச்சு? நான் இப்ப எங்க இருக்க? என்னடா இங்க நடக்குது? என்னைய வெளியே விழுகடா. என்ன காப்பாத்துங்க, விழுகடா. அடே, நான் மனுஷன்தான், என்ன விழுங்க. என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. என்னைய கூட்டு போகாதீங்க, என்ன விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல.